பொதுவெளி என்று கூட பார்க்காமல் சுரேஷை வைத்து ஜெயம் ரவி செய்த காரியம் இப்படியுமா பண்ணுவாங்க ஃபேஷன் டிசைனிங் படித்து பிறகு திரையுலகம் பக்கம் திரும்பிய கீர்த்தி சுரேஷ் குழந்தை நட்சத்திரமாக மலையாளத்தில் அறிமுகமாகி பிறகு கீதாஞ்சலி படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் தமிழில் இது என்ன மாயம் என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி ரெமோ ரஜினி முருகன் ஆகிய படங்கள் மூலம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார் மேலும் நடிகையர் திலகத்தின் வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கப்பட்ட மகாநதியில் நடிகையர் திலகமாகவே நடித்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் பெற்ற கீர்த்தி சுரேஷ் சூர்யா விஜய் போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடிக்க ஆரம்பித்தார் பொழுது தெலுங்கு மலையாளம் தமிழ் என மூன்று மொழிகளிலும் விசியாக நடித்து வரும் கீர்த்தி சுரேஷ் அடுத்தடுத்த படங்களாக ரகு தாத்தா என இன்னும் பல படங்கள் வரிசையாக அவருக்கு வெளியாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரிவால்வர் ரீட்டாவின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான பொழுதே வைரலானது இதனையடுத்து இந்தியிலும் நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அதாவது தமிழில் விஜய் நடிப்பில் வெளியான தெரி திரைப்படத்தின் ரீமேக்கை இயக்குனர் அட்லி இந்தியில் எடுக்க உள்ளதாகவும் அதில் கீர்த்தி சுரேஷ் நடிக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகள் பட்டியலில் கீர்த்தி சுரேஷ் ஒரு முக்கிய இடத்தை பெற்று வரும் நிலையில் இவர் குறித்த செய்திகள் மற்றும் புகைப்படங்கள் என அனைத்துமே சமூக வலைதளங்களில் எப்பொழுதுமே வைரலாகி கொண்டிருக்கும் சில நேரங்களில் இவரது போட்டோஷூட்டுகள் சமூக வலைதளத்தில் வைரல் ஆகும் அதே போன்று கீர்த்தி சுரேஷ் காதல் வயப்பட்டு விட்டாரா காதலிக்கிறாரா யாரேனும் டேட்டிங் செய்கிறாரா இவரை டேட்டிங் செய்கிறாரா விரைவில் திருமணமா என்ற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டு அதுவும் சமூக வலைதளங்கள் முழுவதும் வைரல் ஆகும் பத்தில் கூட ஒரு பேட்டியில் கலந்து கொண்ட கீர்த்தி சுரேஷ் திரை உலகிற்கு வருவதற்கு முன்பாக தனது தோழியுடன் சாலையில் இரவு நேரத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது குடிகாரர் ஒருவர் தன்னை அடித்துவிட்டு ஓடியதாகவும் ஒப்படைத்து சென்றதாகவும் கூறினார் இந்த விஷயம் சமூக வலைதளம் முழுவதும் வைரலானது இதனை அடுத்து பாலிவுட் நடிகரான ஷாருக் கானுடன் கீர்த்தி சுரேஷ் பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த புகைப்படமும் படு வைரலானது இந்த நிலையில் நடிகர் ஜெயம் ரவி அனுப்பம் பரமேஸ்வரன் சமுத்திரகனி யோகி பாபு உள்ளிட்ட பல நடிகர்கள் நடித்துள்ள சைரன் திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார் இப்படத்தை ஆந்தோனி பாக்கியராஜ் இயக்கி ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் பதினாறாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகவும் உள்ளது இதனால் படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகளில் ஜெயம் ரவி மற்றும் கீர்த்தி சுரேஷ் இருவரும் இதனால் பல யூ சேனல்கள் மற்றும் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களில் பேட்டியளித்து வரும் ஜெயம் ரவி மற்றும் கீர்த்தி சுரேஷ் குறித்த வீடியோக்களே தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக உலா வருகிறது இந்த நிலையில் ஒரு பேட்டியில் நடிகை கீர்த்தி சுரேஷ் போன்று ஜெயம் ரவி நடித்த வீடியோ மற்ற பேட்டி வீடியோ அதிகமாக பகிரப்படுகிறது அதாவது அந்த வீடியோவில் நடிகர் ஜெயம் ரவி இயக்குனர் என்ன கூறுகிறாரோ அதைத்தான் நான் செய்வேன் எனக்கு கொடுக்கப்பட்ட நல்லா அந்த அகங்காரம் அதர்சனம் அமர்கலம் இதெல்லாம் இல்லாம இருக்கணும் என்பது பிடிக்கும் அப்படி எனக்கு மீறியும் அவார்டு வாங்கியாச்சு இனி அடுத்த ஆஸ்கார் கிடைக்கணும்னு நினைக்கிறதுல இல்லையே என்று கீர்த்தி சுரேஷ் போன்று அவர் பேச அவருக்கு அருகில் இருந்த கீர்த்தி சுரேஷ் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது